ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜீஸ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சுவையான பூண்டு வெத்த குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை ஊற போட்டுறேன். ஒரு 1 ஹவர் ஊறட்டும். இப்போ நம்ம வெத்த குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். எலுமிச்சட்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு போட்டுக்கலாம் 1 ஸ்பூனு. இப்ப கடுகு வெடிச்சதும் பூண்டை உரிச்சு நறுக்கி வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். பூண்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். ஒரு பூண்டு 2 நிமிஷம் நல்லா வதங்கினப்பறம் சாம்பார் பொடி போடலாம். அது பூண்டு வதங்கினப்பறம் பாத்தீங்கன்னா ஒரு வாசனை வரும், அது வரைக்கும் வதங்கணும். பூண்டு வதங்கினப்பறம் சாம்பார் பொடி நான் ஒரு 3.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ குழம்புக்கு தக்கன நீங்க போட்டுக்கலாம். இந்த சாம்பார் பொடி எப்படி பண்றதுங்கிறத நான் இன்னொரு ரெசிபி போடுறேன். அதுலயே பாத்தீங்கன்னா உப்பை போட்டுடலாம். இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு 2 ஸ்பூன் நான் எண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டாதான் உங்களுக்கு வெத்தக்கிழங்கு பார்த்தா நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த சாம்பார் பொடி பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு இந்த ரா ஸ்மெல் உங்களுக்கு போயிடும். போன அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, அதை கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன், அதை அதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், நல்லா கொதிக்கட்டும். இந்த பாருங்க நல்லா இப்படி கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இது கொதிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டணும். நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பாருங்க இந்த அளவு திக்காயாச்சு. இன்னும் கொஞ்சம் திக்கா வேணும்னா இன்னும் திக் பண்ணிக்கலாம். அதை இந்த ஸ்டேஜில் கருகப்பிலை போட்டுடலாம். அவ்வளோதாங்க, வெத்த குழம்பு ரெடி. அவ்வளோதாங்க, சுவையான பூண்டு வெத்த குழம்பு ரெடி. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ராஜீஸ் ஹோம் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.